திட்டக்குடி அருகே மாமியார் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த மருமகன் கைது செய்யக்கோரி காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் வேப்பூரில் உள்ள இவரது பெரியம்மா மகள் குமுதாவின் மகளான பவித்ராவுக்கும் இவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது. வெளிநாட்டில் வேலை செய்து வந்த வேல்முருகன் கடந்த வருடம் தனது சொந்த ஊரான களத்தூருக்கு வந்தார். காதலி பவித்ராவை கோவிலுக்கு அழைத்து சென்று திருமணம் செய்துள்ளார். திருமணம் முடிந்த 10 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது தாய் வீடான வேப்பூர் கிராமத்திற்கு சென்று தங்கியுள்ளார் பவித்ரா. இதையடுத்து தனது மனைவியை பார்ப்பதற்காக வேல்முருகன் வேப்பூர் சென்றுள்ளார். இந்நிலையில் வேல்முருகன் தாயாருக்கு தொலைபேசி வாயிலாக வேல்முருகன் இறந்து விட்டதாகவும் அவரது உடலை வேப்பூர் மருத்துவமனையில் வைத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது தாய் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்து கதறி அழுதனர். பின்னர் வேல்முருகனின் தாயார் வேல்முருகனை அடித்து கொன்றுவிட்டதாகவும் அதனை மறைப்பதற்காக முகம் மற்றும் மார்பு பகுதிகளில் நெற்றியில் வைக்கப்படும் குங்குமத்தை பூசி உள்ளதாகவும் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருப்பதாக கூறி தனது மகனின் மரணத்திற்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது வேல்முருகனின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. பிறகு திட்டக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் நடத்திய பேச்சுவார்த்தையில் வேல்முருகனின் உறவினர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் வேல்முருகனுக்கும் மாமியாருக்கும் கள்ள தொடர்பு இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று மாமியாருக்கும் மருமகனுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது நடந்த கலை